வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். ஸோ நம்மளுடைய சேனலில் தாய்லாந்து புக்கட் சுற்றுலாவை பற்றி தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருப்போம். ஸோ அதில் வரக்கூடிய முக்கியமான கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம தாய்லாந்து போய் சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு மொத்தமாக எவ்வளோ ஆகும் அப்படின்ட்டு தான் நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்காங்க. தாய்லாந்து நம்ம சுற்றுலா போகிறதுக்கு பாஸ்போர்ட், விசா, ஃப்ளைட் டிக்கெட்டு, தாய்லாந்து போனோம் அப்படின்னா நம்ம எங்கே தங்கலாம், அங்கே என்னெல்லாம் சுற்றி பார்க்கலாம், அங்கே நம்ம சாப்பிட்றதுக்கு என்ன மாதிரியான சாப்பாடு கிடைக்கும், அங்கே என்ன மாதிரியான கரன்சியை வந்து யூஸ் பண்ணுறாங்க, நம்ம எவ்வளோ எடுத்துகிட்டு போனால் இந்த தாய்லாந்தை சூப்பராக சுற்றி பார்த்துட்டு வரலாம், சோ இந்த மாதிரியான இன்ட்ரஸ்டிங்கான தகவல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல இருக்கு. சோ ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து வீடியோவை பாருங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெளிநாடு போகிறோம் அப்படின்போது கண்டிப்பாக நம்மளுக்கு பாஸ்போர்ட் வந்து தேவை. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட் வந்து நம்ம புக் பண்ண வேண்டியது இருக்கும். ஃப்ளைட் டிக்கெட்டை பொறுத்தவரையும் நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி புக் பண்ணோம் அப்படின்னா ஒரு 15,000 to 20,000 நம்ம புக் பண்ணிட முடியும். தாய் ஏர்வேஸ்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், ஆனால் லக்ஸுரியாக இருக்கும். பெங்களூர் டு புக்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஃப்ளைட் வந்து புக் பண்ணியிருந்தேன், வெறும் 13,000 அப் அண்ட் டவுன் வந்து புக் பண்ணியிருந்தோம். வீசாவை பொறுத்தவரையிலையும் நம்ம ஆன் அரைவல் வீசா வந்து நம்ம எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் பேங்காக் போனாலும் சரி, இல்லை புக்கெட் போனாலும் சரி, அந்த ஊர் ஏர்போர்ட்டில் நம்ம போய் இறங்கிட்டு, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம போர்டிங் பாஸு, நம்ம ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதனுடைய டீட்டெயிலு இதெல்லாமே கொடுத்து, கூடவே 2,000 தாய் பாத் வந்து கொடுத்து நம்ம வந்து வீசா வந்து எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ 2,000 தாய் பாத் அப்படின்னும் போது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 4,000 வந்து நம்மளுக்கு ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் கவுண்டர் இருக்கும், அங்கே வந்து 2,200 தாய் பாத் கொடுத்தோம்னா நம்மளுக்கு உடனே வந்து வீசா கிடைச்சிரும், கிட்டத்தட்ட ஒரு 4,900 கிட்ட வந்து வரும். இப்போ தாய்லாந்து வந்து போயிட்டோம், அங்கே வந்து நம்மளுடைய சிம் ஒர்க் ஆகும் அதையும் நம்ம தாய்லாந்து போறோம் இல்லையா, சோ அந்த நாட்டோட கரன்சி வந்து என்ன அப்படினு தெரிஞ்சுங்க. அதாவது தாய் பாத் அப்படினு வந்து சொல்வாங்க. இந்த தாய் பாத்தை பொறுத்தவரையிலும் அந்த ஊர் காசுல நம்ம 1 ரூபாய் வாங்குறதுக்கு நம்ம ஊர் காசுல வந்து பாத்தீங்கன்னா 2.26 ரூபாய் நம்ம கொடுத்தாதான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா 1 ரூபாய் தருவாங்க. சோ உங்களுக்கு சிம்பிளா புரியற மாதிரி சொல்றோம் அப்படின்னா, நம்ம ஊர் காசு 10,000 ரூபாய் நம்ம கொடுக்கறோம் அப்படின்னா அவங்க 4,400 ரூபாய் வந்து நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. சோ ஒரு 20,000 கொடுத்தோம்னா 8,800 ரூபாய் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர் காசுக்கும் அந்த ஊர் காசுக்கும் உண்டான ஒரு சின்ன டிஃபரன்ஸ். அப்படியே நம்ம ஏர்போர்ட்டுக்கு வெளியே வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்து எல்லாமே வந்து சுற்றி பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ராவல் ஏஜென்சியோட ஹெல்ப் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ நான் போனது வந்து பார்த்தீங்கன்னா இமானுவேல் ஹாலிடேஸ் அப்படிங்கிற ஒரு ட்ராவல் ஏஜென்சி மூலமாக ஒரு சூப்பரான பேக்கேஜில் தான் வந்து நான் போயிருந்தேன். ஸோ அவங்க கிட்ட வந்து நிறைய பேக்கேஜ் இருக்குது. நான் போனது வந்து பார்த்தீங்கன்னா 5 நைட்டு 6 பகல் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் தான். இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய் வந்து அவங்க என்கிட்ட இருந்து வாங்கினாங்க. இதுக்கு என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத வந்து நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த 25,000 ரூபாய்க்கு அவங்க என்ன மாதிரியான சர்வீஸ் எல்லாமே கொடுத்தாங்க அப்படின்றது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். நம்ம இந்த புக்கெட் போனதும் புக்கெட் ஏர்போர்ட்டில் இருந்து நம்ம தங்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் ட்ராப் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி புக்கெட்டில் போஸ்டார் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 3 நைட்டு நம்மளுக்கு வந்து அங்கே ஸ்டே கொடுத்தாங்க. கூடவே காம்ப்ளிமெண்ட்ரியாக பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இதை தவிர புக்கெட்டில் இருக்கக்கூடிய சிட்டி டூருன்னு சொல்லிட்டு ஒரு சில இடங்கள் வந்து இருக்குது, அது எல்லாமே வந்து நம்மளுக்கு கூட்டிகிட்டு போய் சுற்றி காமிச்சாங்க. இந்த சிட்டி டூரை பொறுத்தவரையிலையும் அங்கே வந்து டைகர் கிங்டம், அப்புறம் பத்தாங் பீச், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புத்த துறவி கோயில், அப்புறம் பிக் புத்தா, இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு வந்து நம்மளை கூட்டிட்டு போய் காமிச்சாங்க. அன்னைக்கு நைட் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் ஸ்ட்ரீட் வந்து நம்மளை போய் சுற்றி காமிக்கிறதுக்கு கைட் பண்ணாங்க. வாக்கிங் ஸ்ட்ரீட்டும் ஒரு சூப்பரான இடம், அதை கண்டிப்பாக நீங்கள் போய் சுற்றி பார்க்க வேண்டிய ஒரு இடம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் பிபி ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்டுக்கு ஃபுல் டே ட்ரிப் வந்து நம்மளை கூட்டிட்டு போனாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் ட்ரிப்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்மளை ஸ்பீட் போட்டில் வந்து கூட்டிட்டு போயிட்டு ஒரு 5 ஐலாண்டை வந்து நம்மளுக்கு சுற்றி காமிப்பாங்க. அதில் முக்கியமான ஒரு ஐலாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயா பே அப்படிங்கிற ஒரு ஐலாண்ட். நிறைய தமிழ் படங்கள் இந்த இடத்துல எடுத்திருந்தாங்க. அந்த ஐலாண்டை பார்க்கும்போதே நம்மளுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது தவிர இந்த ட்ரிப்லேயே வந்து ஸ்னார்க்லிங் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க, அதுக்கு தனியாக நம்ம பே பண்ண தேவையில்லை. அன்னைக்கு மதியம் லஞ்சை பொறுத்தவரையிலையும் பிபி டான் அப்படின்ட்டு ஒரு ஐலாண்டு கூட்டிட்டு போய் அங்கே வந்து நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக லஞ்சும் வந்து நம்மளுக்கு அன்னைக்கு வந்து கொடுத்துருவாங்க. இது எல்லாமே வந்து சுற்றி பார்த்துட்டு நம்ம ரூமுக்கு வந்துட்டோம் அப்படின்னா மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கோசமாய் அப்படிங்கிற ஒரு ஐலாண்டுக்கு வந்து கூட்டிட்டு போவாங்க. அதாவது ஒரு 4 மணி நேரம் நம்ம வந்து கார்லேயே ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் ஃபெரியில் ட்ராவல் ஆகணும். அதுக்கப்புறம் தான் இந்த கோசமாய் அப்படிங்கிற ஒரு ஐலாண்டுக்கு நம்ம போய் சேருவோம். கோசமாய் ஐலாண்டை பொறுத்தவரையிலே 2 நைட்டு நம்மளுக்கு அங்கே ஸ்டே கொடுத்துருவாங்க. அங்கேயும் அதே மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்
பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இதை தவிர்த்து கோசமாய் அப்படிங்கிற ஐலாண்ட்ல இருந்து கோப்பெனாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்டுக்கு ஃபுல் மூன் பார்ட்டிக்காக வந்து நம்மளை கூட்டிட்டு போவாங்க. இந்த குரூப் ட்ரிப்பை பொறுத்தவரையிலையும் ஒவ்வொரு பௌர்ணமியும் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த இமானுவேல் ஹாலிடேஸ் வந்து நம்மளை கூட்டிட்டு போறாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பௌர்ணமி நைட்டு நடக்கக்கூடிய ஓப்பன் பீச்சில் ஃபுல் மூன் பார்ட்டி வந்து நடக்கும். அந்த பார்ட்டியை பார்க்கறதுக்காகவே நம்மளை வந்து கூட்டிட்டு போறாங்க. ஸோ இந்த ஃபுல் மூன் பார்ட்டியை பற்றி ஏற்கனவே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்க. இந்த ஃபுல் மூன் பார்ட்டியை பற்றி அந்த வீடியோவில் தெளிவாக நான் வந்து சொல்லியிருக்கேன். நம்ம அந்த இடத்துல இருந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து ட்ராப் வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நம்ம இந்த புக்கட்டா இருக்கட்டும் இல்லை கோசமாயா இருக்கட்டும், இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பேஸ் பண்ண ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நம்மளை வந்து கூட்டிட்டு போவாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிடைக்கக்கூடிய எல்லா சாப்பாடுமே வந்து நம்மளுக்கு அங்கே கிடைக்கும், அதையே நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி மொழி பிரச்சனை வந்து நம்மளுக்கு இல்லை, ப்ராப்பர் கைடு வந்து நம்ம கூட வருவாங்க, நம்ம சேஃபாக போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரலையே நம்ம கூட வந்து இருப்பாங்க. ஸோ அந்த பிரச்சனையும் வந்து நம்மளுக்கு இல்லை. இந்த இமானுவேல் ஹாலிடேஸை பொறுத்தவரையிலையும் மூணு நைட்டு நாலு பகல், நாலு நைட்டு அஞ்சு பகல், அஞ்சு நைட்டு ஆறு பகல்னு ஒரு சில பேக்கேஜ் வந்து வச்சுருக்காங்க. அதாவது 10,000 ரூபா, 15,000, 25,000 ஒரு சில பேக்கேஜ் எல்லாமே இருக்குது. அந்த பேக்கேஜ் பற்றின டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து ஐடினரி இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி என்ன மாதிரியான சர்வீஸ் எல்லாமே கொடுக்குறாங்கன்றத நீங்கள் தாராளமாக தெரிஞ்சிக்கலாம். ஸோ நண்பர்களே, இந்த தாய்லாந்தோட பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட் டிக்கெட்டுக்கும் வீசாக்கும் சேர்த்து வந்து ஒரு 20,000 ரூபா செலவாகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமானுவேல் ஹாலிடேஸ் அவங்க வந்து நிறைய பேக்கேஜ் வச்சிருக்காங்க. அதில் இந்த அஞ்சு நைட் ஆறு பகலுக்கு தேவையான பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 ரூபா வந்து ஆகும். ஸோ இந்த 25,000 ரூபாய்க்கு என்னெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்றத நான் வீடியோவில் தெளிவாக வந்து சொன்னேன். அது தவிர நம்மளுடைய எக்ஸ்ட்ரா செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 20,000 ரூபானா நம்ம கிட்ட இருந்தால் மட்டும்தான் நம்ம ஜாலியாக அந்த இடத்துல போய் சுற்றி பார்த்துட்டு வர முடியும். ஸோ நம்ம ஊர் காசுக்கு 20,000 ரூபா அப்படின்னா அந்த ஊர் அதாவது தாய்பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8,800 தாய்பாத் வந்து நம்ம கிட்ட வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுவே வந்து ஓரளவுக்கு போதும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 65,000 ரூபா இருந்தால் நம்மளுக்கு ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த இமானுவேல் ஹாலிடேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில பேக்கேஜ் எல்லாமே வந்து வச்சிருக்காங்க. அதாவது ஃப்ளைட் டிக்கெட்டாக இருக்கட்டும், அங்கே தங்குறது, சுற்றி பார்க்கறது, நம்ம போயிட்டு ரிட்டர்ன் வர வரலையும் தேவையான சாப்பாடு, இது எல்லாமே சேர்த்து வந்து ஒரு பேக்கேஜ் வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 50,000, 60,000 சொல்லிட்டு நம்ம அங்கே எத்தனை நாள் தங்குறோமோ அதுக்கேற்ற மாதிரியான பேக்கேஜ் வந்து அவங்ககிட்ட இருக்கு. இந்த பேக்கேஜ் அமௌண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்ம இஎம்ஐலையும் வந்து பே பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் இந்த தாய்லாந்துக்கு குரூப் டூர் வந்து அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருந்து போகிறவங்க கூட சேர்ந்து குரூப் டூர்லேயும் வந்து நம்ம போய் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வர முடியும். ஸோ நண்பர்களே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்து புக்கட் சுற்றுலா போகணும் அப்படின்ற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான ஒரு சில தகவல் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம வில்லேஜ் டேட்டா பேஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வில்லேஜ் டேட்டா பேஸ் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது, அதையும் வந்து ஃபாலோ பண்ணிங்க. இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.